நம்ம சேனல்ல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிள மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் புதுசா வேலை வாய்ப்பு வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற வேலைவாய்ப்பு தகவல் என்ன பார்த்தீங்கன்னா, இராணுவத்தில் சேர ஆர்வம் உள்ளவங்களுக்கான வேலைவாய்ப்பு. இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ இராணுவத்துக்கு பலவிதமான படித்த படிக்காத ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பல ஆட்கள் செலக்ட் பண்ணுறாங்க இராணுவத்துக்கு. இதுக்கு நீங்கள் நேரடியாக ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். அது எப்படிங்கிறத பற்றி நான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இராணுவத்தில் பணியாற்ற விரும்புகிறவங்க இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பலவிதமான பணியிடம் காத்துட்ருக்கு, படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும். இதை வந்து நேரடியாக வந்து விண்ணப்பிக்க முடியாது, நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். அது எப்படி விண்ணப்பிக்கலாங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுக்கான லாஸ்ட் டேட் பற்றியும் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன படிச்சிருக்கணுங்கிறத பற்றியும் எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறத பற்றியும் சொல்கிறேன். உங்களுக்கு டீட்டெயில்ஸாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பலவிதமான காரியம் காத்துட்ருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா, திருமணமானவங்களுக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கும் எல்லா விதமான வேலைவாய்ப்பும் காத்துட்ருக்கு. மற்றபடி விதவைகளுக்கு கூட இந்த இராணுவத்தில் சேரக்கூடிய பல விதமான வேலைவாய்ப்பு காத்துட்ருக்கு. என்னென்ன பணியிடங்களாக இருக்குது பார்த்திங்கன்னா, ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக்னிக்கல் பணிக்கு 57 காலியிடங்கள் இருக்குது. ஆண்கள் பிரிவில் சிவில் பிரிவில் பார்த்திங்கன்னா 60 காலியிடங்கள் இருக்குது. ஆர்கிடெக்சர் பிரிவில் 1 காலியிடங்கள் இருக்குது. மெக்கானிக்கல் பிரிவில் 5 காலியிடங்கள் இருக்குது. எலக்ட்ரிக்கல் பிரிவில் 8 காலியிடங்கள் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் பிரிவில் 2 காலியிடங்கள் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு 31 காலியிடங்கள் இருக்குது. ஐடி படித்தவங்களுக்கு 12 காலியிடங்கள் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் படித்தவங்களுக்கு 5 காலியிடங்கள் இருக்குது. சேட்டலைட் கம்யூனிகேஷன் படித்தவங்களுக்கு 3 காலியிடங்கள் இருக்குது. மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கு 3 காலியிடங்களும், ஏரோனாட்டிக்கல் படித்தவங்களுக்கு 6 காலியிடங்களும், இன்ஃபர்மேஷன் படித்தவங்களுக்கு 4 காலியிடங்களும், ஆட்டோமொபைல் படித்தவங்களுக்கு 3 காலியிடங்களும், அதுக்கப்புறம் ஆட்டோ என்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கு 3 காலியிடங்களும், பயோடெக்னாலஜி படித்தவங்களுக்கு 1 காலியிடங்களும், மற்றபடி கெமிக்கல் லேசர் பிரிவல் டெக்னாலஜி படித்தவங்களுக்கு மொத்தமாக சேர்த்து 175 காலியிடங்கள் இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா, சிவிலில் 5 காலியிடங்கள், மெக்கானிக்கலில் 1, எலக்ட்ரிக்கல் 1, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிஐ படித்தவங்களுக்கு 14 காலியிடங்கள், மற்றபடி விதவைகளுக்கான பிரிவில் 2 காலியிடங்கள் இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா, பலவிதமான வேலைவாய்ப்பு இந்த இராணுவத்தில் பணியிடம் இருக்குது. குறிப்பாக டிப்ளமோ முதல் இனி டிகிரி படித்தவங்களும், பிஇ படித்தவங்களும், இல்லைன்னா கல்லூரி இறுதியாண்டு படிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு பார்த்திங்கன்னா, ஆண்களுக்கு 27 வயதுக்கு உட்பட்டவங்களாக இருக்கணும், பெண்களுக்கு 35 வயதுக்கு உட்பட்டவங்களாக இருக்கணும், ஆரம்பத்தில் 20 வயதுக்கு மேற்பட்டவங்களாக இருக்கணும், ஆண்களுக்கு 27 வயதுக்கு உட்பட்டவங்களாகவும், பெண்கள் 18 வயது மேலே 35 வயதுக்கு உட்பட்டவங்களாகவும் இருக்கணும். இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். எப்படி பார்த்திங்கன்னா, நீங்கள் கூகுளில் https://joinindianarmy.nic.in இப்படி இந்த வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா, அதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதில் உள்ள ஃபார்ம்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கான, நேர்முக தேர்வுக்கான உங்களுக்கு எல்லா படிவமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை அழைப்பாங்க. நீங்கள் வந்து டெஸ்ட் மூலமாகவும், நேர்முக தேர்வு மூலமாகவும், பல பயிற்சிகள் மூலமாகவும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதில் இருக்க பலவிதமான வேலைவாய்ப்புகள் பற்றியும், எப்படி விண்ணப்பிக்கலாங்கிறத பற்றியும் மேலும் பல டவுட்டும் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி இராணுவத்தில் சேர விருப்பம் உள்ளவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாேருக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வீடியோவில் பார்க்கலாம்.